ஹே கைஸ், ஃபீவா வேர்ல்ட் கப் 2022 கட்டால நடந்துகிட்டு இருக்கு. இதுல எல்லா விஷயங்களும் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அதுலயும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்ரோ மேனின் கட்டா. இந்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் பரவல் ஆகிட்டு வருது. ஸோ என்னடா இது, ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தேடி பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் எனக்கு பட்டுச்சு. இன்றைக்கு கட்டாரில் ஃபுட்பால் மேட்சை பார்க்குறதுக்கு உலகத்திலேருந்து எல்லா மூலையிலேருந்து மக்கள் கட்டாருக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எல்லாரும் ஃபுட்பால் மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை ஹோட்டலுக்கு போகிறதுக்கோ டிரான்ஸ்போர்ட் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது மெட்ரோ ட்ரெயினில் தான் அவங்க அவங்களுடைய ஹோட்டல்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ புதுசாக அந்த ஊருக்கு வந்தவங்களுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் எங்கே இருக்குது என்ற எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதை தேடி அவங்க காலத்தை வீணடிப்பாங்க. இதால் இந்த பார்வையாளர்களுக்கு மெட்ரோ போகிற வழியை நாங்கள் இலகுவாக காட்டோம்னா அவங்க மெட்ரோ மூலமாக தங்களுடைய ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ இதால் என்ன கட்டார் கவர்மெண்ட் என்ன செய்தேன்டா, ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்களை வச்சு மெட்ரோ திஸ் வே மெட்ரோ திஸ் வே என்று ஆக்ஷன் மூலமாக ஒரு தடைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்டா இதை சும்மா நார்மலாக பில் போர்டில் எழுதி போட்டாலே வாசி பண்ண பார்த்தீங்கன்னா, இல்லை கட்டார் நாட்டுக்கு வந்த எல்லா பார்வையாளர்களுக்கும் இங்கிலீஷ் தெரியுமா இல்லை என்னென்ன மொழிகள் வந்தாண்டு எதுவுமே தெரியாது. ஸோ இவங்க எல்லா மொழிகளும் மெட்ரோ திஸ் வே என்று எழுதினாங்கண்டா பெரிய ஒரு போர்டே வைக்கணும். அதால் கட்டார் கவர்மெண்ட் அட்வான்ஸாக யோசிச்சு இதை ஒரு வேர்ச்சுவல் கம்யூனிகேஷனாக செய்வோம் உண்டு இங்கே இங்கே ஆக்களை வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவும் யோசிக்கலாம், ஓகே வேர்ச்சுவல் தானே, இதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணி விட்டாலே ஆக்கள் கண்டுகொள்வான்னு பார்த்தாங்க. பட் இதையும் இன்னும் பெரிய செய்வோம்னு கட்டார் கவர்மெண்ட் அதை மனிதர்களை வச்சு செய்ய வைக்குது. அதுவும் சும்மா மெட்ரோ திஸ்வேன்னு சொல்லாமல் ஒரு ஆக்ஷனோடையும் ஒரு பாட்டாயும் பாடும்போது வந்த பார்வையாளருக்கு அது ஒரு ஈர்ப்பாக இருக்கும்னு கட்டார் கவர்மெண்ட் இது கண்டு ஆக்களை ஹயர் பண்ணி இதை செய்கிறாங்க. பட் அவங்க நினச்ச மாதிரியே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப வைரலாக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன பார்வையாளர்களுக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதிலையும் இந்த மனிதர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு, கட்டார் மெட்ரோ மேனண்டே இவருக்கு பேரும் வச்சிட்டாங்க. இவர் மெட்ரோ மெட்ரோன்னு சொல்கிற டோன் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது. பிடிச்சது மட்டும் இல்லாமல் இவரை ரொம்பவே வைரல் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்பாலில் எந்த அணி ஜெயிக்குதோ இல்லையோ இந்த மனிதர் ஹாபி லே மாரி ரொம்பவே ஃபேமஸ் ஆகி ரொம்ப பணக்காராயிடும்னு நினைக்கிறேன். ஸோ கட்டார் கவர்மெண்ட்டுடைய இந்த விஷயத்தை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பா. ஸோ அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொன்னீங்க, அது வரைக்கும் சீ யூ, டாடா, பை பை. This way. Patrol. This way.